சிகரம் அண்ணன் அவர்களே மற்றும் தயாரிப்பாளர்களின் அனைவருக்கும் பாதுகாவலராக இருந்து வரும் அண்ணன் பேர் அழைக்கிறேன், கே. ராஜன் அண்ணன் அவர்களே மற்றும் திரையுலகின் பிரம்மாண்டம் என்றால் இவ்வுலகறியும் அளவில் பல திரைப்படங்களை மிக பிரம்மாண்டமாக தயாரித்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படும் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் அண்ணன் கலைப்புலி அண்ணன் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் திருவாளர் சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் அண்ணன் அவர்களே மற்றும் கல்யாண் சார் அண்ணன் அவர்களே மற்றும் இப்படத்தில் மிக பிரம்மாண்டமாக நடித்து கொடுத்திருக்கும் திரு சேலம் ஆர்.ஆர். அவர்களே மற்றும் இப்படத்தின் உயிரோட்டமாக விளங்கக்கூடிய மிக அருமையான ஒரு இசையை தந்திருக்கும் ஜுபின் சார் அவர்களே மற்றும் இப்படத்திலே நடித்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் கலையுலக அந்த துறையைச் சேர்ந்த எடிட்டர் கேமராமேன் மற்றும் அனைத்து துறை சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் அனைத்து துறைக்கும் என் மனமார்ந்த இவ்விழாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என் திரைப்படத்தை மிகவும் சிரமப்பட்டு எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இத்திரைப்படம் வெற்றி பெறும். அதற்கெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியாளர்களும் பத்திரிகை நிருபர்களும் ஊடகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏனென்றால் இதை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஏமாற்றங்களும் கடின உழைப்பும் எத்தனையோ இன்னல்களை சந்தித்திருக்கிறேன் இந்த படத்தை எடுக்க. ஏனென்றால் முதல் ஒரு வாரத்திலேயே கொரோனாவை சந்தித்தோம். அந்த கொரோனாவிலிருந்து மீண்டு மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம், என் பையனுக்கு சண்டை பயிற்சி நடக்கும்போது கால் விரல் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி 2 மாத காலம் தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் ஆரம்பித்தோன்னா மறுபடியும் ஒரு கொரோனா. இத்தனை கொரோனா அத்தனையும் மீறி இப்படத்தை எடுத்தே முடிக்க வேண்டும் என்ற ஒரே முடிவோடு என் லட்சியத்தில் ஒரு பயணமாக இதை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் 1991 சென்னையில் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி பசி பட்டினியோடு எத்தனையோ நாட்கள் பசியில் இதே விருகம்பாக்கம் தேட்டராண்ட பசியில் விட்டேன். அது எனக்கு இப்போவும் நினைக்க வருது. அதை நான் ஜெயிச்சு காட்ட வேண்டும். வாழ்க்கையில் ஒருத்தன் பிறந்தான் இறந்தான் என்பதை மாற்றி நான் இருந்தேன் சாதித்தேன் என்னை யார் என்று தெரிய வேண்டும். அது என்னுடைய லட்சியம். முடிந்தால் உதவி செய், இல்லை உபதிரம் செய்யாதே. அதை அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு என்னால் முடிந்ததை செய்தேன். இத்திரைப்படம் வெற்றி பெற நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். நீங்கள் எல்லாம் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. உங்கள் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. கம்பெனி படத்தின் திரைப்பட முன்னேற்றத்திற்கும் பாடல் காட்சிக்கும் வெளியிட வந்து திருவிழக்கேற்றி உரையாற்றவிருக்கும் என் அகமாலம் இயக்குனர் இமயம் பாரதி சார் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்குரிய திரைச்சிப்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பிதழே வந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு அழைப்பிதழை எனக்கு அளித்தார்கள். அப்பொழுதே இவர்கள் வந்து இந்த
இப்போ மேடையில் பேசினார் தயாரிப்பாளர். அவருடைய உள்ளக்கிடக்கிய ஒளிமறைவு இல்லாமல் சொன்னார், அது நீங்கள் நல்ல உயரிய நிலைக்கு வருவதற்கு பெயரே கம்பெனி, அந்த கம்பெனி என்ற பெயர் அனைவரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனி, நான்கு பேரை வைத்து விளம்பரம் செய்தீர்கள், அது நான்கு வேதங்களாக நான்கு திசைகளாக கொடிகட்டி பறக்கும், எட்டுத்துக்கும் எதிரெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கம்பெனி பெறும். அதோடு மட்டும் இல்லாமல் பாடல் முதல் பாடல் வரியே வந்து அடடா அடடா ஆனந்தம், அதுவே பேரின்பம், அதுக்கு மேலே என்ன வேணும். ஆகவே ஆனந்தமும் பேரின்பமும் ஒரு சேர இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து சினிமாவில் இறங்கணும்னு இறங்கி எந்தவித யோசனை இல்லாமல் கொரோனான்னு ஒரு இது வந்து தாக்கியும் திருப்பி அதுலேருந்து எழுந்திருச்சு படத்தை முடிக்கணுன்ற முடிவிலே இருந்தார். அவர் வரும்போதெல்லாம் எங்கிட்ட வந்து ஃபேஸை வந்து தொங்க விட்டு தான் வருவார். என்னடா இவர் தொங்க விட்டு படம் முடிப்பாரான்னு. பட் படம் முடிகிற நேரத்தில் எந்த விதமான முக சுழிப்பும் இல்லாமல் டப்பு 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 டப்புனு எல்லாத்தையும் த்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை நாலு பேர் நடிச்சிருக்காங்க, நாலு பேரும் புதுசு. மியூசிக் டைரக்டர் புதுசு, கேமராமேன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எல்லாமே புதுசு. தயாரிப்பாளர் வந்து புத்தம் புதுசு, வேலூர்லேருந்து எதுவுமே தெரியாமல் வந்திருக்காரு. அவர் சொன்னார் பாருங்கள், சாப்பாட்டு கஷ்டப்பட்டு விருகம்பாகத்தில் இருந்தேன்னு. அதெல்லாம் வந்து எல்லோரும் ஒரு ஒருத்தரும் பட்டிருப்பாங்க, நானும் அதுக்கு மேலே பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து இந்த முன்னாடி நிற்கிறேன்னா பாரதி சார்லாம் என்னை தலையிலே அடிச்சிருக்காரு. ஆனந்த் தியேட்டரில் தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே தலையிலே அடித்தார் கைதியின் டைரிக்கு. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஆனால் தியேட்டர் கொடுத்துட்டேன், நூறு நாள் ஓட்டிச்சு அந்த படம். அதனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த மேடையில் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதி இல்லை, இருந்தாலும் புதுசாக பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு கான்செப்டு அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் திரை உலகின் தலைவர் எங்கள் அண்ணன் பாரதிராஜா அவர்களே, அருமைக்குரிய என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மதிப்பிற்குரிய சகோதரர் கல்யாணம் அவர்களே, இந்த படத்தின் மிகச்சிறப்பாக இசையமைத்திருக்கிற இசையமைப்பாளர் அவர்களே, ஒளிப்பதிவு பிரமாதமாக அமைத்திருக்கிற ஒளிப்பதிவாளர் அவர்களே, எடிட்டிங் பியூட்டிஃபுல், அருமையான எடிட்டிங், அற்புதமாக, அதெல்லாம் எங்கள் தலைவர் பேசுவார், அவருக்கு தான் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும். ஆனால் நான் ஒரு பார்வையாளனாக ஒரு ரசிகனாக படத்தை பார்க்குற போது மிகச்சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நீங்களும் உங்களை சேர்ந்து தான் நானும் பார்த்தேன், எந்த தொய்வும் எந்த முகம் சுழிப்பும் இல்லாமல். அது மட்டும் இல்லை, அந்த லவ்வர்ஸ் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பார்த்துக்கும் போதே இதை கட்டி பிடிச்சிருவாங்களா, முகத்தில் முத்தம் கொடுத்துருவாங்களா, புதுமுகம் வச்ச கொஞ்சம் கொடுக்க வச்சப்பான்னு கொடுக்கல. நம்ம கலாச்சாரம் இங்கே பாதுகாக்கப்பட்டது. இப்போ இருக்க பெரிய நடிகை நிறுத்தா சிச்சி இச்சி 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 இச்சின்னு சீனு கம்மியாக இருக்கும், இச்சி தான் பெருசாக இருக்கும். அடபோட எச்ச பயிலன்னு கேட்போம். ஏன்னா தாய்மார்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, வேணும், அதுக்கு இல்லாமல்லாம் சினிமா இருக்கக்கூடாது. அளவா என் தாய், என் பாட்டி, என் தங்கை, என் குழந்தை பார்க்குற போது மகிழ்ச்சியாக பார்க்கணும். பாக்யராஜ் இவருடைய சிஷ்யன் எடுப்பார், இலைமறை காய்மறைவாக இருக்கும், அதாவது அதில் காமம் இருக்கான்னா இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது, நகைச்சுவையாக போயிடும். அப்படி பண்ணலாம், இல்லாமல் இருக்கக்கூடாது, வேணும், ஆனால் அளவோடு இருந்து அதில் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். எம்ஜிஆர் லவ் பண்ணியிருக்காரா, பண்ணியிருக்காரு. சிவாஜி கணேசன் லவ் பண்ணியிருக்காரா, பண்ணியிருக்காரு. எந்த அளவில் அவங்களுடைய உதடு முதடு கூட இப்படி வரும், அந்த கிட்ட நெருங்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க ஏதோ முத்தம் கொடுத்துருவாருன்னு, ரெண்டு கிளி கொத்திக்கும். இவங்க உதடுகள் ஒட்டாது, ஒரு ரோஜா மலரை வைத்து ஒட்ட வைப்பார்கள். ரசிச்சமே எந்த பண்பாடு சிதைவு இருந்து. ரஜினி சார் கூட இவர் தான் இயக்கிய படங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கார் ரஜினி சார், அவரும் பண்பாடு காப்பாற்றுவார், எந்த விதி மீறலும் இருக்காது, பண்பாடு சிதறல் இருக்காது. ஆக அந்த வகையில் எனக்கு அதை பார்த்த உடனே டைரக்டர் தங்கராஜ்
ரெண்டு பேரையும் மோத விட்டுருவாருன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி, அது ஒரு அழகு, மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எங்கள் தங்கராஜ் அவர்கள், முருகேசன், முருகேசன் அவர்கள் அவர் பட்ட பாட்டை ஸ்லேடை அப்படி நைஸாக சொன்னார். அப்புறம் நம்ம தமிழ் செல்வன் நடிச்சிருக்காரு, நல்லாவே இருந்தது தம்பி, ரொம்ப பொருத்தமாக இருந்தது, நீ நடிக்கலாம். அவர் சொன்னார், நான் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது டேபிள் தொடச்சேன், சர்வர் பண்ணேன், வண்டி தள்ளி வியாபாரம் பண்ணேன், இன்றைக்கி 28 பிரான்ச்சுக்கு ஓனராக இருக்கேன்னார். தம்பி மகிழ்ச்சி, நம்ம ஒரு ஆள் இந்த அளவுக்கு உயர்ந்ததை நான் பாராட்டுகிறேன். சினிமா அப்படி இல்லை தம்பி, நீயாவது வண்டி தள்ளி எல்லாம், எங்கள் ஆள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான், ஆனால் ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்ணிடுறான் தம்பி. இங்கே முன்ன மாதிரி அப்படி வளர்ந்து 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 பெருசாக கடைகள் 28 கணக்கு சொல்கிறீ, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என் தயாரிப்பாளர் 28 படம் பண்ணுன்னு எவனா சொல்கிறானா கேளுங்க. அந்த காலத்தில் எங்கள் பாரதராஜா காலத்தில் இருந்தது தயாரிப்பாளர் தொடர்ந்து பண்ணுவாங்க, நட்டம் ஏற்பட்டால் கூட அந்த அசலை வந்து அடுத்து படம் ஆரம்பிப்பாங்க. இப்போ 10 வருஷம் தலைவரே, ஐயா நீ கேட்கணும், சும்மா சிரிச்சிட்டுலாம் இருக்கூட, திரை உலகை காப்பாற்றணும், ஐஸ்வர் அழிக்கிறவங்களாம் ஓடி போகிறாங்க சார். ஒரே ஒரு கணக்குக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தானே தலைவரே, இந்த 10 வருஷமா நீங்கள் பல ஆண்டுகள், 30-40 வருஷமா பார்க்குறீங்க நம்ம சினிமாவை, சினிமாவோடு வளர்ந்து அப்படியே நிற்கிறீங்க, இன்றைக்கி நடிக்கிறீங்க, படம் எடுக்கிறார், வேறு படங்கள் நடிக்கிறார், ஆனால் இந்த 10 வருஷத்தில் ஒரு 1000-1500 படம் எடுத்தாங்களே, அவங்கெல்லாம் எங்கே இப்போ? ஏன் படம் எடுக்கலை? என்ன காரணம்? தயாரிப்பாளர் மட்டும் இப்படி நலிந்து போய் ஒழிந்து போவதற்கு என்ன காரணம்? இந்த தொழில் நல்ல தொழில், சினிமா தொழில் நல்ல தொழில், ஆனால் யாரால்? யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, நடிகர்கள் உதவியே இல்லை. எப்போ அவனை டப்பிங் முன்னால மொத்த பணத்தையும் வாங்கிடலான்னு பார்க்குறான், ஏன்னா அவன் மேலே அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு படத்தில் முதலில் போட்டால் ஒரு வியாபாரம் ஆனால் தானே கொடுக்க முடியும், எவ்வளோதான் ப்ரொடியூசர் கடன் வாங்குவார், எவ்வளோதான் வந்தோம் உங்களுக்கு, நீங்கள் வீடு வாங்கிக்கிட்டே இருக்கணும், எங்கள் ஆளுங்க வீடு விற்றுக்கிட்டே இருக்கணும், இதான் நான் சினிமா உலகம் சார். ஒரு மளிகை கடை வைக்கிறான் சார் ஒருத்தன், 1 லட்ச ரூபா முதலீடு போட்டு மளிகடை வைக்கும்போது அந்த அட்வான்ஸ் 50,000 ரூபா, அந்த டப்பாக்கள் டேபிள் அது இது வாங்கிறதுக்கு 25,000 ரூபா, சரக்குகள் வாங்கிறதுக்கு 25 ரூபா, அச்சா முதலீடு, படம் வியாபாரம் முதல்ல 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும், இல்லை வியாபாரம் சரியில்லைன்னா கொடுத்த அட்வான்ஸ் 50,000 வருது சார். இந்த டப்பாக்கள்லாம் விற்றோம்னா 10,000 கிடைக்கும் சார், இந்த பொருளை விற்றா 10,000 கிடைக்கும் சார், 30% நஷ்டம் அடைந்து 70% திருப்பி கிடைக்கும் சார். என் சினிமாவில் போட்ட பணம் எங்கே? என் ப்ரொடியூசருக்கு என்ன கிடைத்தது? காரில் வந்தவன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த காரு வீடு நகை நட்டு எல்லாத்தையும் விடுத்துட்டு பஸ்ஸில் போகிறான், ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க இப்போ காரு வாங்கிட்டு பங்களா வாங்குறீங்க, வாங்குங்க நல்லது, சந்தோஷம், நான் யாரையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, உங்கள் உழைப்பு உங்கள் முயற்சி, ஆனால் முதலீடு போட்டானே அந்த தயாரிப்பாளன் கதி என்ன? யாராவது யோசிக்க வேண்டாமா? பாகுபலியில் நடித்த ஒரு பிரபாஸ், பாகுபலி ஹீரோ, இப்போ ராதே ஷியாம்னு ஒரு படம் வந்தது, அந்த தம்பிக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம், ஆந்திரா மார்க்கெட் அருமையான மார்க்கெட், சினிமா பிரமாதமான சினிமா அங்கே இருக்குது, அங்கே தெலுங்கர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறார்கள், பெரும்பாலும் நட்டம் ஏற்படுவதில்லை, நட்பட்ட நட்டம் ஏற்பட்டால் காப்பாற்றுகிறார்கள் பிறர். இந்த 100 இந்த 10 வருஷத்தில் படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், அல்லது பெரிய பெரிய நிறுவனம் இருக்கிறதா? இப்போ ஏவிஎம் எங்கே? ஐயா ஆரம் வீரப்பன் எங்கே? இந்த கமலஹாசனையும் ரஜினியும் உருவாக்கிய பாலச்சந்திர சாருடைய குடும்பம் ஏன் படம் எடுக்கவில்லை? ஆர்பி சௌத்ரி ஏன் படம் எடுக்கவில்லை? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்க எல்லாம் முயற்சி பண்ணா இந்த சினிமாவை கொஞ்சம் காப்பாற்றலாம். நம்முடைய நடிகர்கள் வாங்குற சம்பளம் எங்க சார்? அந்த பணம் எங்க போகுது? கருப்பு பணம் மாதிரி ஒதுக்கி வச்சுறாங்க, சினிமாவுக்கு வர்றதில்லை சார். அப்புறம் இந்த நான் 2 தம்பிகள் நடித்த தம்பி, 4 பேர் பிரமாதமாக இயற்கையாக இருந்தது தம்பி, இயற்கை. இன்னும் 2 பேரை காணமே எங்க? இப்போ பெரிய ஹீரோ ஆயிட்டாங்களா?
அப்புறம் எனக்கு என்னென்னா இன்னும் நடிகர்களே காணும், இதான் ரெண்டு மூணு நடிகர் இருந்தாங்க அக்கா, இப்போவே நயன்தாரா ஆகிட்டாங்களா? ஆ ஆ விடு விடு, நம்மளால் போவோம் பின்னால், எங்களால் போவோம், அவங்களெல்லாம் ஒதுக்கணும். ப்ரொடியூசரை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அது நமக்கு வந்த அவமானம், என் ப்ரொடியூசர் அவங்களெல்லாம் ஒதுக்கணும். அது எந்த கில்லாடியாக இருக்கட்டும், ஏன் அதை செய்ய மாட்டான், அவன் கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவான். ஒரு எங்கால் சரியில்லை, நான் இவ்வளோ பேசுனே தவிர என் ப்ரொடியூசர் சரியில்லை. என் ப்ரொடியூசர் மட்டும் ஆளுமையோடு இருந்தான்னு வச்சுங்க, இந்த தமிழ் சினிமாவில் ஆந்திரா இல்லை, மலையாளம் கேரளா இல்லை, கர்நாடகில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் அங்கே வலிமை பெற்றது, தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி எதுவுமே நடக்காது. இது ஏன் இந்த தம்பிகளை கூப்பிட்டேன்னா, இந்த தம்பிங்க வந்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, இந்த படம் ஜெயிச்சா அடுத்த படம் காலில் விழுங்களா? இல்லை, இப்போ இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசரை காலில் விட வைக்கிறாங்க, ப்ரொடியூசரை காலில் விட வைக்கிறாங்க. சரி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்ம யார் மேலே கோவம் இல்லை, என் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப பிளெஸிங்கான ஒரு நாள் இது. என்னுடைய எல்லா நான் இதுக்கு முன்னாடி எல்லா படங்களும் வந்து இங்கே பிரசாத் சொல்லியில் தான் வந்து ஆடியோ ரிலீஸாக இருக்குது. ஸோ இது எனக்கு இது பழக்கப்பட்ட மேடை. இது மாதிரி ஒரு 6 படங்கள் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் வெளியான திரௌபதி ருத்ர தாண்டவம் இந்த படங்கள் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்பெனி அதுக்கு முன்னாடி மன்னிக்கும் வந்திருக்க அளவிற்கும் பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் என்னுடைய பணிகால வணக்கங்கள். கம்பெனி படம் வந்து எனக்கு கிடைத்ததுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய எடிட்டர் சசிகுமார் சார், அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் வந்து டைரக்டர் தங்கராஜ் சார் வந்து எனக்கு இன்ட்ரா பண்ணார். ஸோ இந்த படம் வந்து ஒரு பாதி முடிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் வந்தாங்க, ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சோட எனக்கு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு பாடல் பண்ண ஒரு பிளான் பண்ணோம். படத்தில் வந்து எனக்கு நிறைய பாராட்டுகள் இசைக்காக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டுலாம் இருக்கோம். படம் பார்த்தவங்க நிறைய சொன்னாங்க, முக்கியமாக காரணம் என்னென்னா படத்தில் வந்து எமோஷனல் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒரு பெஸ்ட் மியூசிக்கை கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். இதுக்கு ஒரு வரவேற்பு நீங்கள் தரணும். அப்புறம் ஒரு பாடல் தான், இந்த பாடலில் வந்து விவேகாசரம் எழுதியிருக்காங்க, ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. படத்துடைய கதையோட்டத்தோடு பார்க்கும்போது பாடலுடைய உங்கள் வலிமை புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி பெற ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு என்னுடைய மனவாத வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். என் எளிய தமிழ்நாடுகளே, மேடையிலே அமர்ந்து என் சக தயாரிப்பாளர்கள், தோழர்கள், நண்பர்களே, வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, ஊடகத்தினுடைய நண்பர்களே, வணக்கம். சம்பிரதாயமாக எந்த மேடையாக இருந்தாலும் நம்ம அது வேணும், ஒரு என்கரேஜ்மெண்ட். அவர் தயாரிப்பாளர் பேசும்போது சொன்னார், இந்த வடபள்ளியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தால் தான் இதை அனுபவிக்க முடியும். இதே மாதிரி தான் வடபள்ளியில் தெரு தெருவாக அலைஞ்சு சோத்துக்கு வழியெல்லாம் வளர்ந்து வந்தான் பாரதிராஜ. சினிமா இஸ் எஸ் லவபிள் வேர்ல்டு, இது யாரையும் கைவிடாதான்னு சொன்னோம். யூ லவ் சினிமா, சினிமா வில் லவ் யூ. சினிமா 50 வருஷமாக சினிமாவை லவ் பண்ணேன், சினிமா என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கு. வி ஹாவ் டு லவ், செய்கிற தொழிலில் ஒரு ஒரு ஆக்கம் வேணும். எனக்கு இதனுடைய டைரக்டர் பற்றி சொன்னாங்க, பையங்க தான் நடிச்சிருக்காங்க, கால் ஆக்சிடென்ட் ஆகி சொல்லியிருக்காங்க, காட் பிளஸ் யூ, உனக்கெல்லாம் நல்ல அப்பா கிடச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பின்புலம் இல்லாமலே வளர்ந்தவங்க நாங்கள்லாம், இதெல்லாம் சரியாயிடும். பட் பார்த்தேன், பாடல்கள் மியூசிக் டைரக்டர் பேசினார், ஒரு 4 பையனை வச்சு அலையில் இல்லாமல் இருக்குமோன்னு நினச்சேன், இல்லை. பட் கம்பெனி உள்ள என்ன கரு என்ன இருக்குன்னு தெரியல, பட் இட்ஸ் அ குட் சாங்ஸ் அண்ட் ஈவன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நியூ ஃபேஸஸ் நிறையா இருக்குங்க, பட் இட்ஸ் குட்.
அனுபவம் வாய்ந்தவர்கள் நடிக்கிறவங்க வேறு. எனக்கு எப்பவுமே நீ பேச வச்சு உருவாக்கி அதை ரசிக்கிறதுல ரொம்ப பெருமை எனக்கு. அது இதில் இருக்குது, யூ ஹவ் டன் குட் திங். ராஜன் சார் கொஞ்சம் கோவத்தை அள்ளி கூட்டினார். சி ரைட், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த தொழிலில் யார் வந்தாலும் அவர்களுக்கான நியாயத்தை தேடுவார். யாரும் யாரையும் பழி சொல்லுவது எனக்கு உடன்பாடில்லை. ஏன்னா இது இந்த ப்ரொஃபஷனே ஒரு டிஃபிகல், ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதனால் சகோதரர்கள் இருக்கத்தான் செய்யும், இவனுக்கு ஆசை இல்லை. இதை கேட்டால் அதை கேட்போம். மனிதன் நம்மளை கண்ணாடியில் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஆனால் நாமளும் சில நேரங்களில் ஆசைப்பட்டு சில கீறல்களை ஏற்படுத்துவோம். நோபடி இஸ் பேட் இன் திஸ் சினிமா. கட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை, மனிதர்கள். அதை மட்டும் லவ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அந்த நாலு பையங்களை பார்க்கும்போது லவ்லியாக இருக்கும் இந்த ஹீரோ ஹீரோயின். இது புது படத்தில் நான் எனக்கு அலைகளும் இல்லையில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்த மாதிரியே இருக்கு. ஒரு வித்யா நல்ல பசங்க மூஞ்சி பாருங்க, ஒரு ப்ளசன்ட் ஃபேஸ். ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் ஆல் த பீப்புள். ரொம்ப அழகாக பண்ணிருங்க. ஒரு மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்கும். அது அந்த பசங்க பாருங்க, சிரிப்புலேயே ஒரு தேஜஸ் இருக்கும். இந்த இதை பார்த்தோன்னே ஐ லவ் இட். அது தங்கராஜன் முகப்படமா சொல்லுமா. காட் பிளெஸ், தி பெஸ்ட் விஷஸ் டு யூ. முதல் படங்கிறது விளையாட்டு இல்லை. ஐயோ அதுக்கு போராடணும். ஆல் த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் கேர். கொரோனா மட்டும் இல்லை, பையன் ஆக்சிடென்ட் ஆனது இது அது இதையெல்லாம் மீறி ஒரு தாய் ஒரு குழந்தையை ஜெனிக்கிற மாதிரி அந்த ஜனனம் இருக்கே ரொம்ப பெயின்ஃபுல். அதில் டெஃபினட்டாக ஒன்றும் குழந்தை தான் பத்துருக்கீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. வித்தவுட் பெயின் நோ டெலிவரி. ஸோ பெயின் யூ ஹாவ் டு அக்செப்ட். எல்லா வழிகளும் இருந்தால் தான் இந்த சுகமாக அனுபவிக்க முடியும். அதனால் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எல்லாரும். ரொம்ப புதுசாக முளைச்சிருக்கீங்க. நாங்கள்லாம் போகணும், எங்களுக்கெல்லாம் வி ஆர் எண்ட் ஆஃப் த சன்செட் மாதிரி. நீங்கள் சன்ரைஸ், யூ ஹவ் காட் அ வெரி பிக் ஸ்பேஸ் இருக்குது. ட்ராவல் நல்ல முறையில் ட்ராவல் ஆகிறீங்க. வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வந்து இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு மேடையில் உங்கள் அப்பா உன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தி இத்தனை பேர் முன்னாடி உன்னை நிற்க வைக்கிறது, யூ ஆர் த லக்கியஸ்ட் மேன். You have to be very faithful to your mother and father. அவன் சொன்னான், அவன் ஜாக்குவார்த்தன் அம்மா 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 அப்பா நான் விரும்ப வேர் இஸ் காட். நிலம், நீர், நெருப்பு, காற்று, மின், வெளி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அப்சர்வ் பண்ண. அதுக்கப்புறம் நம்மளை வாழ வைக்கிறது நம்ம அப்பாவும் தாயும் தான். ஸோ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. காட் பிளஸ் யூ. நிறைய பேசுவேன், சம்பிரதாயமே ஆகுங்க. எல்லா படமும் இப்படி தானே பேசுகிறேன். எதை பார்த்து எது கான்ட்ராவசியாக அவனுக்கு பேசுகிறா தான் மேட்ரு. நீ பல்லு குச்சி எடுத்துகிட்டு வா, குத்து குத்துன்னு. யோ அவனும் ஒழுங்காக பல்லு வச்சுருக்கான், அதை குத்தி பார்க்கணுங்கிற பத்திரிக்கைக்கே அதை நைக்கு எல்லா பத்திரிக்கையும் சொல்லு இழுத்து விட்டேல. ஊடக நண்பர்களே, பாரதிராஜா பேசினான்னா அது இருங்க. அதில் எங்கேயாவது தவறாக இருந்து அது ஊதி பெருக்க மாட்டேங்க. நான் 50 வருஷத்தில் பார்த்தேன், என்னை எந்த பத்திரிகையாளரும் என்னை வந்து தாழ்த்தி பண்ணியது. என் பத்திரிகையாளராக நான் வளர்ந்தேன். இப்போதான் நிறைய ஜேர்னலிஸ்ட். அந்த காலத்தில் 7 பேர் தான், 16 டைமில் ஒன்லி 7 ஜேர்னலிஸ்ட். அந்த 7 பேர் கேமராங்களாம் பார்த்ததே இல்லை. அப்போ ஊடகம் இவ்வளோ பெருசு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்னை ஊதி ஒன்றும் பண்ண முடியாது,
ஊத மாட்டீங்க. அதேமாதிரி பிள்ளைகளையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து நியூ கிரிமினல்ஸ் அவங்க வந்து புதுசாக வரும்போது ஒரு த்ரில் இருக்கும். நீங்கள் பார்த்து இன்டர்வியூ எடுக்கும்போதோ நாளைக்கு எதுவும்போதோ என்கரேஜ் பண்ணிக்கணும் குழந்தைய. இட்ஸ் குட். என்ன அதனால் சரி விடுங்க. உங்கள் பிரச்சனை இன்னைக்கு தீர்றதில்லை. நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த சேம்பரில் உட்காந்து இதில் உட்காந்து போராடிட்டேன். இது சாதாரணமாக தீராது. வி ஹாவ் டு அக்செப்ட் சர்டன் ஃபேக்ட்ஸ். அது வந்து சண்டை போட முடியும். நீ நானும் சகோதரன், என்ன சண்டை? உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லி சுமூகமாக உட்காந்து பேசுவோம். வி ஷுட் நாட் ஃபைட். இதில் ஃபோட்டோகிராஃபி சரி, மியூசிக் சரி, இதில் டெக்னீஷியன்ஸ். ஸோ முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவன் மியூசிக் கூட நல்லா ரொம்ப நேரம் பேசுவாங்க, ரொம்ப லிமிட்டாக அழகாக பேசிட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணுவேன். இந்த பவ்யமும் இந்த பணியும் எந்த ஏற்றத்துக்கு போனாலும் அப்படி இருக்கும். அந்த நான் எப்பவுமே சொல்லுவேன், புகழையும் இதையும் தலையில் வைக்காத, கக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா தலையில் வச்ச முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், சீல் விடுக்கணும். ஸோ ஐ நெவர் கீப் மை ஹெட். இந்த என்ன என்ன பாருங்க, இவர் தான் இயக்குனர் இமயம், எங்களுடைய திரையுலக சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களுடையது. இங்கே வாங்க, இந்த இதில் வாங்கி இப்படி சொல்லு, இதை வச்சோம்னு வச்சுங்க. அது நம்மளேயா மனித புத்தி கொஞ்சம் இருக்கணும். அது முக்கியிடும் மாதிரி சீல் விடணும். ஐ நெவர் கீப். இல்லை உலகமே பாராட்டும், அதுக்கு சரஸ்வதி கொடுத்தது நம்ம இது இல்லை. காடஸ், இட் இஸ் நாட் மீ. நான் பண்ண படங்களோ அதில் இருக்கிறமே நான் இல்லை, கடவுளுடைய கிருபை, கிஃப்ட். தட்ஸ் ஓகே. காட் பிளஸ் யூ. நல்லா இருங்க. கம்பெனி நல்ல பேர். பிரிட்டிஷ்காரங்க வரும்போது கம்பெனி அமைச்சிருந்தா கிழக்கிந்திய கம்பெனின்னு. நீங்கள் பிரம்மாண்டமாக வருவீர்கள். இந்த கம்பெனி சிறந்த கம்பெனியாக இருக்கும். மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழிவிடுவார்கள். பத்திரிகையாளரும் உறுதுணையாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.